பாத்தியா, இப்படி எல்லாடுறது எங்களுக்கு மட்டும் சொல்ல மாட்டேற பாத்தியா அப்படின்னு கேக்குறீங்களா? அதெல்லாம் இல்ல, இந்த வீடியோல நான் அதெல்லாம் எப்படி போயிருக்கேங்கிற ட்ரிப்ஸ் சொல்லிருக்கேன். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த உலகம் ஜெயிச்சிருவேன் சொன்னா கேட்காத. உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்களும் இல்ல. வச்சிருக்கோம் அதுக்காக உன் பேர் நர்ரூவா நாகு அப்படின்னு கேட்காதீங்க. ஐயோ நர்ரூவா நோரான்னு கேட்காதீங்கடா, நான் ஏதோ ஃப்ளோவில் சொல்லிவிட்டேன். சரி ரைட் ராமப்பில் அது எப்படின்னு வரா, நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ரேங்க் அப்டேட் ஆனது, சீஸ் ரேங்க் அப்டேட் ஆனதுமே நம்ம ஹீரோய்க்கு இப்போ போயாச்சு. அது எப்படின்னு வரா, நார்மல் ரேங்க்லேயும் புஷ் பண்ணி எப்படியோ கிராண்ட் அடிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோய்க்கு மாஸ்டர்னு போகிறா, அது எப்படின்னு வர, ஒன்னால் மட்டும் இப்படி தான் முடியுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கான பதிலை நான் வந்துட்டு என்டிங்கில் சொல்கிறேன். போன வாட்டி நம்ம எப்படி ரேங்க்கில் வந்துட்டு இது கிராண்ட்மாஸ்டர் போனோங்கிறத பற்றி அந்த ட்ரிப்ஸும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நான் சிஎஸ்ல எப்படி போனேன் அப்படிங்கிறத வந்துட்டு நான் போகிறேன். ஸோ எல்லாருமே மறக்காமல் பாருங்க. நான் அதை காதில் வாங்கினவங்க வந்துட்டு மறக்காமல் பார்த்துட்டு அதோட டைமிங்கு நான் எப்போ சொன்னேங்கிறத கமெண்ட்ல சொன்னோம். ஓகேவா? சரிட்ராமாப்பிள்ள, எல்லாமே என்னால் மட்டும்தான் இப்படிலாம் பண்ண முடியும். என்ன தலைவரை இப்படிலாம் அடிவாங்கண்ணா இப்படி? இதுதான் என் டீமு. கீழே ஒருத்தர் இருப்பார், நான் மேலே நிற்பேன், எதுறேன். இன்னொருத்தர் எதுக்கு இருக்குன்னே தெரியாது. அந்த மாதிரி சுற்றி சுற்றி பைத்தியம் மட்டுக்கு எங்கள் டீம் மட்டும்தான் பைத்தியம் மட்டுக்கு இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் எங்கள் டீம் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்களே எவ்வளோ வெற்றி. டேய், ஒருத்தனை மேலே இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தான் படுறா அடிக்கடிக்க வந்துக்கினே இருக்காங்க. எங்க மேலேருந்து அடித்தா கீழே எட்டு விடும்ல. ஏ, அந்த பயபுல எத்தனை வருஷம் ஃப்ரீ ஃபயர் விளாண்டான்னு தெரிலடா, இவ்வளோ விவரமாக இருக்கான். சூப்பர். ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கனால தான்டா பங்கு இன்னும் நான் வந்து கில்ல ஹையஸ்ட்டில் இருக்கேன். இன்னும் ஒரே ஒருத்தன் தான், இத்தனைக்கும் அவங்க வந்துட்டு 3 போயிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வந்துட்டு நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள் மக்களை என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அவங்க 3 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க, நம்ம 1 மேட்ச் வின் பண்ணி இன்னும் எப்படியும் ஒரு 2 மேட்ச் வின் பண்ணால் தான் அவங்க லீடிங் வர முடியும். அதுக்காக டீம் எல்லாத்தையும் பொறுப்பெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டானுங்க. நானும் நேடெல்லாம் போட்டு அந்த பயபுல அப்பையும் சாக மாட்டேன். இதான் என்னதான்டா சொல்கிறது, எங்கடா அடிக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்கான்னு பாருங்களேன். அவனே வந்துட்டான்ல இதோ அடிச்சுட்டோம்ல, சூப்பரில். இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான், நான் எப்படியோ டீம் மானத்தை காப்பாற்றிட்டேன். நீ ஏதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கடே. அப்பாடி, எப்படியோ ஒரு ஆள் முடிஞ்சு என்னடா வழி நடக்க காட்டு மல்லிங்கிற மாதிரி செத்த பிள்ளைங்களா இருக்கு. ஆஹா, ரைட்ரா, இவங்க மத்தியில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரே ஒருத்தன் நான் உங்களை நான் ரிவே பண்ணுறேன். ஐயோ வந்துட்டேன்டா, கொஞ்சம் டே. ஆனால் அப்பா சூப்பர், எப்படியும் ஒரு வேறு லெவலில் ஏசாச்சாச்சு. எப்படியும் நான் வந்துட்டு இந்த ரவுண்டை பாருங்களேன். ஐயோ மக்களே, நான் எப்படி வந்துட்டு இப்படிலாம் ப்ளே பண்ணுறேன், சீக்கிரமாகவே ரீச் பண்ணுறேங்கிற அந்த ட்ரிக்ஸை வந்துட்டு மறந்துடாமல் வந்துட்டு வீடியோ எண்டிங்கில் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இல்லைனா அப்புறம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு மட்டும் சொல்ல மாட்டேறி, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? எப்படியும் இந்த ஒரு ரவுண்ட்லேயும் ஒருத்தனை சிறப்பாக முடிச்சாச்சு. இன்னும் 3 பேர் தான். அதாவது என் டீம்மேட்லாம் இனிமேல் ஃபஸ்ட்டு சாப்பிட்றத விட அவங்க தாண்டா மொதல் சாப்பிட்றாங்க. என்ன தாண்டா பண்ணுறது, இவனுங்களை ஒன்றுமே பண்ண முடியலையே. அப்பாடி, இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. அந்த 2 ஜீவனுங்க எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஆஹா, டேய் கொஞ்சம் இருங்கடா, கொஞ்சரே. அண்ணா 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 என்னண்ணா இப்போலாம் தாவலாமா? என்ன நியாயமா அது? நீ தானே அந்த வருஷம் கணக்கில் விளாண்டது. ஐயோ ஐயோ, மேலேருந்து அடித்தது கூட அடித்தா ஹெட்வின்னு கூட தெரியாமல் நீ அங்கே நின்றுட்டு இருக்கும் போது உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ப்ரோ. ஐயோ, முடிச்சு விட்டான்டா, முடிச்சு விட்டான்டா. சோனியான் ஃபயர்டா முடிஞ்சிச்சுரா ப்ரோ. பார்த்தாடு. ஐயோ முடிஞ்சிச்சு. அந்த ஒரு ரவுண்டு கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இதான் நம்ம லாஸ்ட்டு விளாண்ட மேட்ச்சு. எங்கடா அது இப்படி கைக்கு வந்த மேட்ச்சு, அப்படி காலோடு போச்சே மண்ணா. டே அண்ணா இருங்கடா இருங்கடா. அப்பாடி சூப்பர்ரா, இன்னும் ஒரே ஒருத்தன் தான். டே 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 டே
அப்பாடி சூப்பர் முடிச்சாச்சு, இன்னும் மூணே பேர் தான் கொஞ்சம் சரி பார்த்தாடுங்க லாஸ்ட் இது. டே அதை அதில் விட்ட மாதிரி இதுலேயும் விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எங்கடா இருக்கீங்க அண்ட் வீடியோ பார்த்துருக்கங்களா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். எங்கே இருக்கானுங்கனே தெரிய மாட்டேந்தே, டவுன் ஆனவனாடா இவன். ஐயோ நம்ம நேரில் சாவாம மணியன்னு நேரில் செத்துருக்கானே. ஐயோ ஏன்டா ஆளாளுக்கு எனக்கு மட்டும் சோனி ஆன் பண்ணுறீன் போய்டு மக்களே. இந்த ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் நம்ம வந்துட்டு இது ஹீரோக்கு போனதே என்னவா இருக்கும் அந்த ட்ரிப்ஸு அப்படின்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சிஎஸில் ஹீரோய்க்காக இருந்தாலும் சரி, மாஸ்டராக இருந்தாலும் சரி, ரேங்கில் கிராண்ட் மாஸ்டராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம விளாண்டா மட்டும்தான் போக முடியும். போயிட்டு முதல்ல விளையாடுங்களா. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு பெஸ்ட்டு சந்திக்கலாம். பை பாய்.